பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு 3வது முறையாக மத்தியில் ஆட்சி அமைத்து 100 நாட்கள் நிறைவடைந்ததையொட்டி புதுதில்லியில் இன்று மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சென்னையில் இருந்து நாகர்கோவிலுக்கும் மதுரையில் இருந்து பெங்களூருவுக்கும் வந்தே பாரத் ரயில் சேவைகள் பிரதமர் நரேந்திர மோடியால் அண்மையில் தொடங்கப்பட்டதை குறிப்பிட்டார். தூத்துக்குடி துறைமுகத்தில் சர்வதேச சரக்கு பெட்டக முனையம் பிரதமர் மோடியால் அண்மையில் தொடங்கி வைக்கப்பட்டது என்றும் அமைச்சர் எல் முருகன் கூறினார். செமி கண்டக்டர், இது ஒரு மிகப்பெரிய ஒரு மிஷன். இன்றைக்கு இந்தியாவில் செமிகண்டக்டர்ன்றது அனைத்து துறைகளினுடைய தேவைக்கும் ஒரு வளர்ச்சியாக இருக்கிறது. அதில் இந்தியாவில் கிட்டத்தட்ட 76,000 கோடி ரூபாய்க்கு இந்த செமிகண்டக்டர் மிஷனானது நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதில் தமிழகத்திற்கு ஃபோக்கஸ்டாக தமிழகம் ஒரு முன்மாதிரி மாநிலமாக செமிகண்டக்டர் மிஷனில் தமிழகம் இருப்பது நமக்கெல்லாம் பெருமை. அதேபோல் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 2 வந்தே பாரத் ரயில்களை தமிழகத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள். ஒன்று சென்னையிலிருந்து நாகர்கோவிலுக்கு ஒரு வந்தே பாரத் ரயில், இன்னொன்று மதுரையிலிருந்து பெங்களூருக்கு ஒரு வந்தே பாரத் ரயில். 2 வந்தே பாரத் ரயில்களை தமிழகத்திற்கு கொடுத்து ஏற்கனவே 7 வந்தே பாரத் ரயில்கள் தமிழகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னும் கூடுதலாக இந்த 100 நாட்களில் 2 வந்தே பாரத் ரயில்கள் தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் தூத்துக்குடி போர்ட் ட்ரஸ்ட், தூத்துக்குடி கப்பல் துறைமுகத்தில் அதனுடைய துறைமுக மேம்பாட்டிற்காக கிட்டத்தட்ட 7,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் ஆனது வஉசி துறைமுகத்திற்கு இந்த 100 நாட்களில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது.